நான் வந்து 40 நாள்ல எனது பையனை வந்து எங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதனால வந்து அவன் வந்து எப்ப கவுந்து படுத்துக்கிறான், எப்ப உட்காடுறான் அப்படின்னு நான் வந்து பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, என் குடும்பத்தார் அவனை கொண்டாடினார்கள். எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. எங்க அம்மா போன் பண்ணி அவனுக்கு குப்புற விழுந்துட்டான், உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒழுங்கா படி, நீ கவலைப்படாம படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், மற்றவர்களின் மகிழ்ச்சியிலிருந்து என் மகிழ்ச்சியை வாங்கி கொள்வது. சரி, என்னோட பையனை எங்க குடும்பத்துக்கு கொடுத்ததுனால என் தங்கைகள், எங்க அம்மா அப்பா, உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருந்தா அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியை அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்றது. சோ அந்த மகிழ்ச்சியை என் குடும்பம் முழுசா அதை கொண்டாடுகிறார்கள் என்று வரும்பொழுது நிம்மதியா அந்த மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களோட மகிழ்ச்சி, எங்க அம்மாவோட மகிழ்ச்சி நான் படிக்கிறது, ஆக அந்த மகிழ்ச்சியை எங்க அம்மாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு அதை வந்து மிஸ் பண்ணாம அதே நேரத்தில் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டது எனது பழக்கம். ஆனால் அதே நேரத்தில் என் பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு சாட்டர்டே சண்டேவும் நான் சென்னை வந்துடுவேன் படிக்கும் போதே. அவனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போவேன்.